பெருந்தகை பேரறிஞர் அண்ணா. அண்ணாவை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள், குபேரர்கள், ஜமீன்தார்கள் அவர்களுடைய அடிமைகளாக இருந்த ஏழை எளிய மக்களை, 70% மேற்பட்ட தமிழ்நாட்டு மக்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து அவர்களுக்கு தனி வாழ்க்கை தர வேண்டும், உயர்வை தர வேண்டும், மரியாதையை தர வேண்டும், பொருளாதார ஒரு வளர்ச்சியை தர வேண்டும் என்ற நோக்கோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏழைகளுக்காகவே, பாட்டாளி மக்களுக்காகவே, உழவர்களுக்காகவே, தொழிலாளர்களுக்காகவே, இளைய சமுதாயத்துக்காகவே துவக்கினார். அது ஒரு உச்சகட்ட வளர்ச்சியை அடைய வேண்டும் என்று அண்ணா துடித்தார். அப்படி துடித்த போது அந்த உணர்வுகளை பரப்புவதற்கு பிரச்சார பீரங்கி வேண்டும் என்று தேடி தேடி பார்த்தார். என்எஸ்கே ஐயா இருந்தார், நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி இருந்தார், எஸ்எஸ்ஆருடைய தாய்மாமன் அண்ணன் டிவி நாராயணசாமி இருந்தார். எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட மூளை முழுக்கெல்லாம் பரப்புவதற்கு ஈடுபாட்டோடு ஒரு வேண்டும் என்று தேடினார். அப்போதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மனச்செல்வன் எம்ஜிஆர் 1953 அண்ணாவை சந்திக்கிறார். அண்ணா சந்தித்து சொல்லுகிறார், அண்ணா உங்களுடைய கொள்கை ஏழைகளின் வாழ்வில் உயர்வை தர வேண்டிய கொள்கை, ஏழைகளின் வாழ்வில் உச்சத்தை தந்து ஆட்சி கட்டிலுக்கு ஏழைகள் பிரதிநிதி வர வேண்டும் என்பது ஆவல். அந்த முயற்சியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். அதற்கு வாழ்நாள் பூராகவும் என் படத்தின் பாடல் மூலமாகவும், வசனம் மூலமாகவும், என்னுடைய நடிப்பு மூலமாகவும் செய்வேன் என்று உறுதிமொழி தந்தார். அப்படி பொன்மனச்செம்மலனுடைய உறுதிமொழி காரணமாக அவர் படங்கள் தான், அவர் பாடல்கள் தான், அவருடைய செயல்பாடுகள் தான் என்னை ஆட்சி கட்டிலுக்கு இன்று கொண்டு வந்திருக்கிறது என்று 67 முதலமைச்சரார் அண்ணா பொன்மனச்செம்மலை திராவிட இயக்கம் ஆட்சி கட்டிலுக்கு வந்ததுக்கே எம்ஜிஆர் தான் காரணம் என்று அண்ணாவை சொன்னார். அப்படிப்பட்ட அண்ணாவினுடைய நினைவினால் இன்று பொன்மனச்செல்வி அம்மாவுக்கு சின்ன வயதிலேயே ஆசீர்வாதம் தந்து நல்ல ஒரு எதிர்காலத்தை அடைய வேண்டும் என்று வாழ்த்தியவர் அண்ணா. அப்படிப்பட்ட அண்ணாவுக்கு இன்று நாம் நினைவு நாளை கொண்டாடிக்கின்றோம், நினைவு நாளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அண்ணா வழியிலே, எம்ஜிஆர் வழியிலே, புரட்சி தலைவர் வழியிலே, இன்று அவர்களுடைய செல்லப்பிள்ளை, பாசப்பிள்ளை, அன்புப்பிள்ளை அறிவு பெட்டகம் 1 மணி நேரம் பேசினாலும் துண்டு பேப்பர் கையில் இல்லாமல் அப்படியே புள்ளி விவரங்களை, அணா பைசா என்ற புள்ளி விவரங்களை அள்ளி அள்ளி தந்து பேசக்கூடிய அற்புத மனிதர், வட இந்திய முதலமைச்சர்களை பாராட்டிய அற்புத முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அண்ணா கொள்கைகளை, எம்ஜிஆர் கொள்கைகளை, அம்மா கொள்கைகளை கட்டி காத்து பேணி வருகிறார். அந்த பெருமைக்குரிய அண்ணாவுக்கு இன்று நினைவு நாள். என்ன முயற்சி நடக்குதா உங்களை அணியை வந்து சந்திச்சாங்க இன்னைக்கு அண்ணாமலை? இபிஎஸ் தலைமையிலே உள்ள இந்த பேரியக்கத்தை ஒருங்கிணைத்து நடத்துவது பொன்மனச்செம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் ஆவி, அண்ணாவினுடைய ஆவி, அம்மாவினுடைய ஆவி. அந்த அடிப்படையிலே 1.5 கோடி தொண்டர்களும், 94.5% பொதுக்குழு உறுப்பினர்களும், தமிழகத்து மக்களும் ஓபிஎஸ் பின்னாலே, இபிஎஸ் பின்னாலே எடப்பாடியாரினுடைய அந்த தலைமையிலே இன்று இயங்குகிறார்கள், செயல்படுகிறார்கள். ஐயா, இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் 11 மணி தாக்கல் பண்ணியிருக்காங்க, அது ஜூலை 11 நடந்த அந்த பொதுக்குழுவை ஏற்கவில்லை, இது பின்னாடி நினைக்கிறீங்களா? அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் சட்ட ரீதியாக அவர்களுக்கு சில கடமைகள் உண்டு. ஒரு அரசியல் கட்சியினுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை கண்காணிக்க வேண்டியது நீதிமன்றம் அல்ல, சட்ட ரீதியாக. ஒன்லி எலெக்ஷன் கமிஷன் இஸ் த ஒன்லி லீகல் அத்தாரிட்டி டு கோ இன் டு த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அந்த அடிப்படையிலே அனைத்திந்திய அதிமுக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஆழமாக பார்த்து, அரசை பார்த்து, சட்டத்துக்கு உட்பட்டு, அந்தந்த கட்சிகளினுடைய விதிமுறைகளுக்கும் உட்பட்டு செயல்படுவது தான் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை.
கடமையில் தவறிவிட்டு ஆரம்பத்தில் கோட்டையிட்டுவிட்டு இப்பொழுது நீதிமன்றத்தை கைகாட்டுவது சட்டத்தை மீறிய செயல். எலெக்ஷன் கமிஷன் கூறுகிற கூற்று அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே போட்டிருக்கிறோம்னு சட்டத்துக்கு புறம்பான ஒன்று. அதை நீதிமன்றம் சரி செய்யும். எடப்பாடியாருக்கு ஆதரவாக எல்லாமே நடக்கும். அப்படி இல்லை, அதெல்லாம் தவிர உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக தான் இஸ் த ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி என்ற தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்சு கொடுத்துருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த டிவிஷன் பெஞ்ச் ஹைகோர்ட்டில் ரெண்டு ஜட்ஜு கொடுத்த தீர்ப்பு எடப்பாடிக்கு தான் எல்லாம் சொன்னதை எதிர்த்து ஸ்டே இன்னைக்கு வரைக்கும் ஓபிஎஸ் வாங்கவே இல்லையே. எந்த அடிப்படையில் கொடுக்கலாம்? அது அவர்கள் அது பிஜேபி வடநாட்டிலே எப்படிப்பட்ட செயல்பாடுகளை எல்லாம் செய்தது, பிஜேபியினுடைய நட்பு ஆட்சிகள் எப்படியெல்லாம் கவிழ்ந்தன, அந்த ஆட்சிகளை எப்படியெல்லாம் பிஜேபி பிடித்தது என்பது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். உள்ளாட்சி தேர்தலிலேயே பிஜேபி தனியாக தானே நின்று இந்த கேள்விக்கே பொருள் இல்லை. மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிற காரணத்தால் பிஜேபி எங்களோடு இருக்கலாம் அல்லவா, எங்களை விரும்பலாம் அல்லவா, எங்களுக்காக பணியாற்றலாம் அல்லவா. காத்திருந்து பாருங்கள். என்னங்க கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் விரும்புறீங்களா இல்லையா? திமுக நீங்களாக எல்லோருமே எங்களோடு இருந்தால் நாங்கள் வரவேற்கத்தானே செய்வோம். இன்னைக்கு என்ன கேள்வி நாங்கயா, இந்த ரெண்டு பேரும் தனித்தனியே போய் பாக்குறாங்க, அவங்க சமரச முயற்சி பண்றாங்களா, ஒரு பொது வேட்பாளர் நிக்கிறதுக்கு ஆதரவு பண்றாங்களா? ஏன்னா நீ காலையில வந்து எடப்பாடி பழனிசாமி அவளை சந்திச்சிருக்காங்க, இப்போ ஓபிஎஸ் சந்திச்சுட்டு இருக்காங்க, அப்படி இல்லாத மரிச்சா ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கதான். அப்படிப்பட்ட எனக்கு தெரிய அப்படிப்பட்ட முயற்சிகள் எதுவுமே இல்லை. உச்ச நிலையிலே இமயமலையிலே இருந்து இன்று தமிழக மக்களை காக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற எடப்பாடி தலைமையிலே தான் இந்த தேர்தல் நடக்க வேண்டும் என்பது மக்களினுடைய கருத்து, தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளுடைய கருத்து. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் கூட எடப்பாடி தான் மிகச்சிறந்த முதலமைச்சராக தமிழகத்தில் செயல்பட்டார் என்று கூறுகிற நிலை இருக்கிறது. திமுக தவிர அனைத்து கட்சிகளும் வந்து ஆதரிக்கிறீங்க, ஓபிஎஸ் வந்து ஏத்துக்கிறீங்களா? என்னங்க நீங்க கூட ஒரு சுயேச்சாரணம் கிட்டு எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குன்னு நீங்க கூட அறிவிக்கலாம். மக்கள் ஏற்க வேண்டும், சட்டம் ஏற்க வேண்டும். சட்டம் ஏற்காது ஓபிஎஸ் அவர்களுடைய. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, இந்த அனைத்து இந்திய அதிமுகவுக்கு ரெட்டை இலக்கை சொந்தக்காரர்கள் அண்ணா, எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடி என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தேர்தல் விதிகள் முடிவு செய்துவிட்டன. உயர்நீதிமன்றத்தின் டிவிஷன் தீர்ப்பு முடிவு செய்து விட்டது. அதற்கு மேல் என்ன இருக்கிறது? உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.